ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்க மனிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய பேருக்கு நம்மளை ஹர்ட் பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுப்போம். என்னடா ஹர்ட் பண்ணவங்களுக்கு கிஃப்ட் என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்களா, அதுதான் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை, நம்ம லவ், நம்ம ஹஸ்பண்ட், யார் வேணா இருக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களால இருந்தாலும் சரி, அவங்கள மீட் எடுக்க இந்த ஃபர்கிவ்னஸ் தான் முக்கியமாவது. ஓகே, ரெண்டு நாட்டுக்கு இடையும் மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சண்டை தான். இங்க இருந்து ஒரு அணுகுண்டு வீசுறாங்க, இங்க இருந்து ஒரு அணுகுண்டு வீசுறாங்க. நிறைய கண்கள்ல கண்ணீர் மட்டுமே, நிறைய மனித இழப்புகளும் இங்க வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில அந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரே ஒரு இன்ஜினியரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த இன்ஜினியர் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு மதில் சுவர், ரெண்டு கண்ட்ரிக்கும் பார்டர்ல வந்து ஒரு மதில் சுவர் கட்டுறாங்க. அந்த மதில் சுவர் கட்டினதுக்கு அப்புறமேட்டு அப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இந்த மதில் சுவர் வந்து இன்னும் பெருசா கட்டுங்க, அப்பதான் நாங்க வந்து அந்த இன்னொரு கண்ட்ரிய வந்து அந்த மக்களை வந்து நாங்க பார்க்கவே கூடாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு அவங்க மேல வந்து கடுப்பா இருக்கு, சோ அந்த அளவுக்கு பெருசா கட்டுங்க அப்படிங்கிறாரு. அந்த இன்ஜினியரும் பெருசா கட்டிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி இருக்காங்கல்ல, அந்த கண்ட்ரில இன்னொரு கண்ட்ரில இருந்து மக்கள் வந்து இந்த கண்ட்ரிக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்குறவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒண்ணும் புரியலையே, நம்ம தான் இவ்வளவு பெருசு கட்டினோமே, எப்படி உள்ள வந்தாங்கன்னு வெளியே போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அது மதில் சுவர் கிடையாது, அது ஒரு பெரிய பாலமா. என்ன புரியலையா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா ஒரு கண்ட்ரில இருக்க அந்த அரசர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து அவங்கள்ட்ட சமாதானமா போக ஆசைப்படுறோம், ஆனா எங்க மக்கள் எல்லாம் அவ்வளவு ஒத்துழைக்க மாட்டேறாங்க, அதனால நீங்க ஒரு பாலத்தை கெட்டுங்க, அதுவாச்சு உங்களை சரி பண்ணுதா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுறாங்க. அந்த பாலம் தான் அந்த நாட்டுக்கும் அந்த ரெண்டு நாட்டுக்கும் ஒரு ஃபர்கிவ்னஸ் பாயிண்டா அமையுது. ஓகே, இந்த ஃபர்கிவ்னஸ் பத்தின வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதாவது எப்படி ஒரு உங்களை ஹர்ட் பண்ண ஒருத்தரை நீங்க எப்படி வந்து மன்னிக்கலாம், உங்களை எப்படி ஃபர்கிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டிப்ஸ் உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். அதுல முதல் பாயிண்ட் வந்து ஒரு சின்ன பிராக்டிஸா அதை எடுத்துக்கோமே, ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல வந்து நீங்க எழுதி எடுத்துக்கோங்க. யார் உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அவங்களோட குட் குவாலிட்டிஸ இந்த பேப்பர்ல எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க நெகட்டிவ், அவங்கள்ட்டையும் ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல, அதுல ஒண்ணு ஒரு சிலதை எழுதி விட்டுருங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை, ஐயோ பேப்பரை கசக்கி போடுறாங்க, அதுல இருக்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்க நிலைமையில இருந்து பாருங்க. எத்தனையோ தாட்டி அவங்க உங்களை மன்னிச்சு விட்டுருப்பாங்க, நாம எத்தனை தாட்டி அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு, நம்ம லவ்வர், யாரா இருக்கட்டும், நம்ம எத்தனை தாட்டி அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க எத்தனையோ தாட்டி நம்மள ஃபர்கிவ் பண்ணிருப்பாங்க. இது உங்களோட சான்ஸ், இன்னைக்கு நீங்க அவங்கள ஃபர்கிவ் பண்ணும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்கிவ் அப்படிங்கிற இந்த பெரிய வேர்டு வந்து ஒரு நாலு லெட்டர் வேர்டால இந்த ஃபர்கிவ்னஸ் நீங்க கொடுத்துடலாம். புரியலையா? இந்த இவ்வளவு பெரிய ஃபர்கிவ் அப்படிங்கிற இந்த வேர்டை உங்களால கொடுக்க முடியல. ஏன்னா அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து டக்குன்னுலாம் நீங்க கொடுத்துட முடியாது. மன்னிப்பு வந்து உங்களை ஹர்ட் பண்ணவங்கள்ட்ட வந்து நீங்க டக்குன்னுலாம் கொண்டு சேர்த்துட முடியாது, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒரு நாலு லெட்டர் வேர்டை நீங்க இதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த நாலு லெட்டர் வேர்டை நீங்க கொடுத்தீங்கன்னா, அந்த ஃபர்கிவ்னஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அதுதான் லவ். ஓகே, இந்த லவ் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க ஃபர்கிவ்னஸ், இந்த மன்னிப்பு கண்டிப்பா கொடுத்துருவீங்க. சரி, ஏன்டா இந்த ஃபர்கிவ்னஸ் நான் கொடுக்கணும், அடுத்தவன அவன் ஹர்ட் பண்ணிட்டே இருப்பான், அவன் என்ன திட்டிக்கிட்டே இருப்பான், அவனை நான் ஃபர்கிவ் பண்ணுமா, அவனை நான் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பேச போறேன். ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டேன் பாத்தீங்களா, இத நான் இங்க தூக்கி போட்டுருக்க கூடாது. நீங்க ஃபர்கிவ் பண்ணலன்னா இந்த பேப்பரை நான் உங்க மேலதான் தூக்கி போனோம். ஏன்னா நீங்க தான் ஒரு டஸ்ட்பின் ஆச்சு. என்னடா டஸ்ட்பின் திட்டுறேன்னு பாக்குறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க ஒரு மனுஷனை வந்து ஃபர்கிவ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கிட்டோங்களேன், அப்ப உங்க மனசுல எது இடைஞ்சலா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அன்னைக்கு எதை வச்சு ஹர்ட் பண்ணாங்க, அவங்க எதாவது திட்டிருப்பாங்க உங்களை, இல்ல அடிச்சிருப்பாங்க, இல்ல ஏதாவது குறை சொல்லிருப்பாங்க. இந்த விஷயங்கள் தான் உங்க மனசுல ஆழமா ஞாபகமா இருக்கும். அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கனாலதான் அவங்களை நீங்க மன்னிக்க மாட்டீங்க. அதனால நீங்க ஒரு குப்பை தொட்டி தானே, அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்க மேல சேகரிச்சுட்டே இருக்கமோ
சேகரிச்சுட்டே இருக்கும்பொழுது தேவலாத்த ஒரு ஸ்ட்ரெஸ், தேவலாத்த டென்ஷன் எல்லாமே உங்களுக்குள்ள தேவையில்லாம டம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் மறந்து அவங்களோட ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி எப்படா இருக்க எப்படா இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டா போதும் எல்லாமே கரைஞ்சிரும். மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி, பிசிக்கலா ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சண்டையும் வராது. மென்டலா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், டென்ஷன் குறையும். இத நான் சொல்லல, நிறைய ரிசர்ச் ஒர்க் சயின்ஸ்ல இருந்து நிறைய ரிசர்ச் ஒர்க் இதுதான் சொல்லுது. மென்டல் ஸ்ட்ரெஸ் இதனால கம்மியாகுமா, பிளட் ப்ரெஷர் இதனால நல்ல அதிகமா இருக்குமா, பிபி எல்லாம் ரைஸ் ஆகுறது இதனால கம்மியாகும் ரிசர்ச்சும் சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபர்கிவ்னஸ் அடுத்தவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் ஆனது, ரொம்ப சந்தோஷமானது. இந்த வாழ்க்கைய சிறந்த பயனுள்ள வாழ்க்கையா வாழுங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணவங்களை மன்னிச்சு ஃபர்கிவ்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள போய் மன்னிச்சுட்டு ஒரு சாரி சொல்லிட்டு அவங்கக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். Until then, it's bye from Munish. Thank you.